அதே மாதிரி சாயந்தர நேரத்துல உள்ளே இல்லாம வெளியிலே இல்லாம வாசப்படியில கீழேயோ இல்லாம பூமியிலே இல்லாம வானத்திலே இல்லாம மடி மேல அப்புறம் உயிருள்ள பொருளோ இல்லாம உயிரற்ற பொருளோ இல்லாம நகத்தினால வைத்த கிழிச்சி இரண்ய கஷிப்பு வைத்த கிழிச்சி சாகடிக்கிறாரு அப்படின்லாம் கதையில சொல்லியிருக்காங்க. உண்மையான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இறைவன் பூமிக்கு வருகை தரணும்னா சொந்த உடம்பும் இருக்கக்கூடாது, ஆனால் மனிதனாக வர வேண்டும். சில கண்டிஷன் இருக்கு, கடவுள் மனுஷனாக தான் வரணும், ஆனால் அவருக்குன்னு சொந்த உடம்பு இருக்கக்கூடாது. அவர் எப்பவுமே நிராகாரி. அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு அவர் வந்து இரவுலையும் வரல பகல்லையும் வரல, சங்கமேகத்தில் வராற வந்து என்ன பண்ணுறாரு, உலகத்தை என்ன வயிற்ற கிழிக்க போறாரு. முழு உலகத்துக்கு மகாவினாஷ் நடக்க போகுது. அந்த சாமியாருங்க மகாத்மா அச்சாமில் மாதிரி பாவ ஆத்மாக்களால உலகம் வந்து ராங் டைரக்ஷன்ல இவ்வளோ பேர் கூட்டிட்டு போறாங்க இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறதுக்காக, அவங்களுக்கே ஹெல்ப் பண்றதுக்காக கடவுள் வந்திருக்கிறார். தெரியாம தவறு செய்யறாங்க, அதனால உதவி செய்யறார் அவங்களுக்கு கூட. பாப்பாக்க கியான் அமிர்தக்கா கலஷ் மாதாவும் பர் ரத்தேங்க. சிவ் பாபா சொல்றாரு, ஞான அமிர்த கலசை பெண்களோட தலையில வச்சிருக்கிறாரு.